அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவும் வருமானம் வரக்கூடிய மாதமாக நல்லது நடக்கக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் குருவோடு லாபஸ்தான அதிபதி, 6-11 கூடையவன். 6 அதிபதி என்று சொல்வதை விட 11 அதிபதி என்று சொல்வதுதான் சிறப்பானதாக இருக்கும். அன்பு தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் குருவோடு சுக்கிர பகவான் இணைகிறார். ஒரு அற்புதமான மாசம். பொதுவா குரு சுக்கிரன் இணைந்தால் ஒரு மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. குரு பணக்காரன், பணத்துக்கும் பொருளுக்கும் செல்வத்துக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய எல்லாம் ரத்தனம் மாணிக்கம் கோமேதகம் வைடூரியம் என்னென்னலாம் உண்டோ, வசதியானதோ, விலை மதிப்புடையாத ஒரு பெரிய ஹையர் பொசிஷன்ல என்ன இருக்கோ அதெல்லாம் குருவுடையது. நார்மலா இருக்கிற 2000 நோட்டு 5000 நோட்டுலாம் சுக்கரனுடையது. அப்போ இரண்டும் ஒன்று நிகின்ற பொழுது வேல்யூக்கான ப்ராடக்டும் ப்ராடக்டுக்கான வேல்யூ ரெண்டும் ஒன்றா ஒரே இடத்துல இருக்குமே ஆனால் அது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம், எவ்வளோ பெரிய யோகம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு சிறப்பா பாருங்க, அங்க உங்களுடைய 5 அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான், இந்த லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கரனுடைய வீட்டுல ரிஷபத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த குரு மகாலட்சுமி யோகம், குரு மங்கள யோகம் அடிச்சது அதிர்ஷ்டம் தனுசு ராசிக்கு. அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்கள். நிச்சயமா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா, ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், சனியோடு உங்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய சூரியன் இணைகிறார். 3வது வீட்டிலே 9 அதிபதி சனியோடு இணைகிறார். ஸ்தான பலம் பெற்று சனி பகவான் அமர்ந்திருக்க அந்த சனியோடு சூரியன் அமர்கிறார். தனுசு ராசினியர்களே, நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் விலகும். ஏன் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குடும்ப பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெரிய பெரிய அரசியல் குடும்பத்துல இருக்கக்கூடிய, ஏன்னா சனியும் சூரியனும், சூரியன் என்பவர் யாருங்க, அரசாங்கத்தை குறிக்கக்கூடியவர், தலைமை பொறுப்பை குறிக்கக்கூடியவர். சனி பகவான் யாருங்க, அதே அரசாங்கம், அதே கவர்மெண்ட், அரசு நிலை அல்லது தனியார் நிலை, பெரிய தொழில் அதிபதிகள், தொழில் அதிபதிகள், தொழில் செய்பவர்கள், அதே சமயத்துல கர்ம வினைகளை சுட்டிக்காட்டக்கூடியவர். அப்ப இந்த சனியும் சூரியனும் சேர்கின்ற பொழுது அப்பா மகனுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். இது எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கட்டாயம் அரசியல் சார்ந்த குடும்பங்கள், அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது தொழில் அதிபர்களுடைய தொழில் நிறுவனங்கள் செய்யக்கூடியவர்கள் அவங்களுடைய குடும்பங்களாக இருக்கலாம், கலைத்துறை சினிமா துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், அதே சமயத்துல அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள் சாதாரண ஒரு ஃபேமிலியாகவும் அங்கே இருக்கலாம். அப்ப பொதுவா செவ்வாயோட வேற இணைகிறார். அப்ப உடன் பிறந்தவர்கள், போலீஸ் அதிகாரிகள், அந்த மாதிரியான காவல்துறை அதிகாரிகள், அவங்களுடைய வீடுகள், இப்படி இந்த சப்ஜெக்ட்ல குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அதாவது அண்ணன் தம்பிகளில் உள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அக்கா தங்கிலே உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்ட், கணவன் மனைவி, இன்னும் அதை விட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பெற்றோர்கள் பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பெற்றோர்களுக்கு எப்பொழுதுமே இருப்பது உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசினியர்களே, உங்களுடைய பிள்ளைகளை பற்றிய கவலைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அவையெல்லாம் நிவர்த்தி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தனுசு ராசி நேயர்கள். என் பையன் பேச மாட்டேங்கிறான் சாமி, என் பையன் வந்து வேலைக்கு போக மாட்டேங்கிறான், அல்லது என் பசங்க சொல்ற பேச்சு கேட்கிறேன், என் பொண்ணு சொல்ற பேச்சு கேட்கிறான் சார், ஒரே பொண்ணு, அதை வீட்டை விட்டு வெளியில போகுது, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் பண்ணிப்பேன்னு சொல்லுது, அடம்பிடிக்குது, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, என் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான், அல்லது லைஃப்ல செட்டில் ஆகணும் சாமி, நான் அவனை வச்சு ஒரு 2 படம் எடுத்தேன், சரியா போகல, அவன் எப்படி வருவானோ, அவன் லைஃப் எப்படி செட்டில் ஆகுமோ,
எனக்கு ஒரே மனக்கவலையாக உள்ளது சாமி. இப்படி உங்களுடைய மனக்கவலைகள் எதுவாக இருந்தாலும், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருந்தாலும், நிச்சயமா குடும்ப பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். இதே போலதான் தனுசு ராசி நேயர்களே, கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்ட சச்சரவுகள், மனக்கசப்புகள், மனக்கவலைகள் இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசினே மன கஷ்டங்கள் விலகும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்குள்ள சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருக்கு, அதெல்லாம் நிச்சயமா நல்ல முறையில ஜாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல முறையில உண்டு. ஒரு வசியமா இருக்கலாம், ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பாவோ அல்ல அம்மாவோ இருப்பாங்க, அவங்கள வந்து ஒரு வசியம் ஏற்பட்டு ஒரு மாந்திரிக தோஷங்கள் செய்து பிரித்து கொண்டு போயிடுவாங்க. சுய லாபத்திற்காக ஆசைக்கு இச்சைக்கு ஆசைப்பட்டு வெளியில், அல்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு வெளியில போயிடுவாங்க. அந்த குடும்பங்கிற ஒரு கூட்டை கலைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள், வசிய மந்திர மாந்திரிக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அந்த சனி சூரியன் சேர்க்கையை பாருங்க எப்படிலாம் வேலை செய்யுது. அப்ப அந்த மறைமுகமான தோஷங்கள், மாந்திரிக தோஷங்கள், பிந்திய சூரியம் சம்பந்தப்பட்டது, வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதாவது உங்களுக்கு நீங்க எல்லாத்துக்கும் ரெமெடி தேடிப்பீங்க. இதுக்கு என்னதான் பிரச்சனை, கோவிலுக்கு போகலாமா, விரதம் இருக்கலாமா, அபிஷேகம் கொடுக்கலாமா, நான் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன் சாமி, குலதெய்வம் கோவில் நான் சாமி கும்பிடுறேன், முன்னோர்களுக்கு ஒழுங்கா திதி கொடுக்குறோம், வழிபாடுகள் ஒழுங்கா செய்யறோம், விரதங்கள் இருக்கும், வீட்டுல விளக்கேத்துறோம், சாயந்தரமானா லலிதா சகசர நாம போடுறேன், எல்லாமே ப்ராப்ளம் இருக்கு. ஆனா மறைமுகமான பிரச்சனைகள் உள்ளது. அப்ப என்ன ப்ராப்ளம்னா இதுதான் சூக்ஷ்மமான பிரச்சனைகளாக இருக்கும். அது போல மறைமுகமான பிரச்சனைகள் தோஷங்கள் இருக்குமே. ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகளுக்கு எல்லாம் கூட நல்ல முறையில ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடையக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா தனுசு ராசி நேயர்களே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு அடுத்த சுக்கிரன் வந்து ராகு தான் போய் தொடப்போற. அப்ப நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர், வெளிநாடுகளுக்கு போறதுக்காக காத்திருக்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில் வாய்ப்புகள் அமையும். கல்விக்காகவோ அல்லது வேலை வாய்ப்புகளுக்காக அல்லது தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அதே போல தனுசு ராசி நேர்களே நிறைய தொழில் அபிவிருத்தியாகும், பிரான்ச்சஸ் நிறைய புதிய பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், தேவையில்லாம அகலக்கால் வைக்கக்கூடாது. இருந்தாலுமே கூட தொழில் வளர்ச்சி கட்டாயமானதாகவே இருக்கும், கடன் சுமைகள் அதிகரித்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது சிறப்பு. வெளிநாடுகளில் கூட நீங்க பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், தொழில் அபிவிருத்தியாகும், தொழில் வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், அதிர்ஷ்டத்தை நம்பி போகாதீர்கள். இப்படி பல விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தான் ஒளிந்து கொண்டிருக்கும். அப்போ இன்னும் கூட அக்யூரட்டா தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமஸ்கார்.